எவ்ரி ஒன் எல்லோரும் போட்டிருக்கீங்க, எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து காலேஜ் போகிறேன். ஸோ வந்து மார்னிங்கே ரெடி ஆகிட்டேன். ஸோ எதுக்காக போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசி வாங்குறதுக்காக போகிறேன். ஸோ அதே மாதிரி ஹையர் ஸ்டடீஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அது ரிஜிஸ்டர் ஆகிருக்கா அப்படின்னு ஜஸ்ட் வந்து ஒரு வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஸோ நானும் எங்கள் அம்மாவும் தான் வந்து காலையில் கிளம்பிட்டோம். ஸோ காலேஜுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பில்டிங். ஸோ வந்து இந்த செஸ் கேம் ஒலிம்பியாட் நடந்தது இல்லையா, ஸோ அதனால் வந்து இந்த குதிரை ஸ்டாச்சு வந்து அங்கங்கே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ தான் போகிறோம். ஸோ இங்கே போயிட்டு நான் யூஸ்வலாக வந்து அந்த யூ டர்ன் எடுத்துகிட்டு நான் அப்படி தான் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போவேன். ஸோ எனக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப இஷ்டம் எனக்கு ஆக்சுவலாக கார் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறது. ஏன்னா நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பஸ்ஸில் போவேன். ஸோ என்ன சொல்கிறது, கொஞ்சம் அன்சேஃபாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இட்ஸ் ஓகே, என்ன சொல்கிறது, எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது இல்லையா. ஸோ அதனால் ஹோப்ஃபுல்லி கார் வாங்கிட்டதுக்கப்புறமேட்டு அந்தளவுக்கு சிரமம்லாம் இல்லை, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிட்டு வரதுக்கு, ஸோ அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கும் வந்து கஷ்டம் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா வந்து எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது. கண்டிப்பாக வந்து நீங்கள் அதுக்காக ஃபோக்கஸ்டாக நீங்கள் அதை பற்றி நினச்சி நீங்கள் அதுக்காக ஒர்க் பண்ணும் போது கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரமே கிடைக்கும். அது வந்து நான் வந்து பர்சனலாக ஃபீல் பண்ணி நான் சொல்கிறேன். நான் என்னென்னா ஃபஸ்ட் இயர் காலேஜ் சேரும் போது எப்படி இருந்தேன், ஃபைனல் இயர் முடிக்கும் போது எப்படி இருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியும். அண்ட் ஸோ எல்லாருமே அதுக்காக ஒர்க் பண்ணுங்க. எப்போவுமே அதை வந்து ஒரு என்ன சொல்ல, அது வந்து ஒரு குறிக்கோளாக வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் உங்களோட எய்ம் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. எப்போவுமே அதை மட்டுமே நினச்சி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ வந்து கிடைக்கும். ஸோ நான் ஃபைனலாக வந்து காலேஜ் வந்துட்டேன். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் ஆஃபீஸ் ரூம். ஸோ நான் வந்து வெளியில் வெயிட் பண்ண சொன்னாங்க, லெட்டர் கொடுத்துட்டு சைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்ச நேரத்தில் எனக்கு டிசி கிடச்சிரும். ஸோ நான் டிசி வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வந்து நான் வாங்கிட்டேன். இப்போ வந்து நேராக நம்ம வீட்டுக்கு போகிறோம். ஸோ வீட்டுக்கு போயிட்டு நான் அப்படியே வந்து வ்ளாக் எடுக்க கண்டினியூ பண்ணுறேன். ஓகே. ஸோ ஹாய். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 7:30 ஆகுது. எக்ஸாக்டாக வந்து 8:30 ஆகுது டைமு. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டு கிளாஸ் எடுத்து அப்படியே டைம் போடுச்சு. ஸோ அதனால் எதுவுமே ப்ளாக் கண்டினியூ பண்ணலை. ஸோ வந்து இன்றைக்கி வந்து நம்ம டிசி வாங்கியிருக்கோம் இல்லையா. ஸோ ஆஸ் யூஷுவல் ட்ரீட் வைக்கணும் இல்லையா. ஸோ அதனால் என்ன அப்படின்னா வந்து இன்றைக்கி நைட் வந்து எங்கள் டேடிக்கு வந்து நைட் ஷிஃப்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அவர் வந்து டியூட்டிக்கு போயிட்டாங்க. ஸோ நான் அம்மா மட்டும் தான் இல்லையா. ஸோ அதனால் வந்து எதுவும் குக் பண்ணாதீங்க, வாங்க வெளியில் போய் சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு. ஆக்சுவலாக என்னென்னா நான் வந்து முகப்பேரில் இருந்து வர வழியில் நான் எப்போவுமே அந்த ஒரு கடையில் நான் சாப்பிடுவேன். அங்கே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா லைக் ஹோம்மேட் ஃபுட் மாதிரியே இருக்கும் லிட்ரலி. அண்ட் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ கவிதா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கடை, அது வந்து ஜஸ்ட் ஒரு என்ன சொல் ரோட் சைட் கடை தான் அது. ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும். நான் மேக்ஸிமம் ரோட் சைட் கடையில் சாப்பிடவே மாட்டேன். ஆனால் நான் வந்து டூர் போனதுக்கப்புறமேட்டு நான் இந்த விஷயம்லாம் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ வந்து எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு பசங்களாம் சேர்ந்து எனக்கு சொல்லி கொடுத்தானுங்க, அக்கா இங்கே சாப்பிட்டு பாருங்கள், இங்கே நல்லாயிருக்கும், பெரிய ஹோட்டல் தான் நல்லாயிருக்கும், அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே சென்னைக்கு வந்துட்டதுக்கப்புறமேட்டு முகப்பேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷாப் வந்து முகப்பேரில் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கடையாக இருக்கும். ஸோ வந்து காரெல்லாம் போட்டு வந்து கூட அங்கே சாப்பிடுவாங்க. ஸோ ரொம்ப குவாலிட்டி நல்லா இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம அங்கே தான் போகிறோம். ஸோ முகப்பேர் போகிறோம். ஸோ வாங்க அங்கே போயிட்டு எப்படி இருக்குது ஃபுட்டு அப்படின்றது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு நான் கேப்சர் பண்ணுறேன். நீங்களும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது அங்கே போய் ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஐ ஹோப் உங்களுக்கும் அது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அங்கே போயிட்டு தண்ணி தேட வேண்டாம் இல்லையா. ஸோ அதனால் தண்ணி ஆக்சுவலாக அங்கே இருக்கும். இருந்தாலும் கூட வந்து லைக் நம்மளோட பாட்டிலில் சிப் பண்ணி குடிக்கிறது அது கொஞ்சம் ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். அது
ஸோ பார்த்தீங்கன்னா டைம் வந்து அப்படி இப்படின்ட்டு இப்போவே வந்து 9:00 ஆகிடுச்சு. ஸோ வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து நான் ரிவர்ஸ் எடுப்பேன். யூஷுவலாக நான் வந்து இப்படி ஏற்றிருப்பேன், லைக் டுவர்ட்ஸ் எங்கள் வீடை வந்து ஃபேஸ் பண்ண மாதிரி நான் வந்து பார்க் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் அப்படி நான் ரிவர்ஸ் எடுப்பேன். ஸோ இந்த கேமரா எனக்கு போட்டது வந்து ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம கூகுள் மேப் எல்லாமே நம்ம வந்து இதில் அட்டாச் பண்ணிக்கலாம், லைக் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து என் ஃபோன் வந்து இதில் இன்னமும் கனெக்டே ஆக மாட்டேங்குது. ஸோ வந்து கொஞ்சம் தலைவலியாக இருக்குது. ஸோ அதுக்கு சீக்கிரமே ஏதாவது ஒரு சொல்யூஷன் பண்ணணும். அதே மாதிரி வந்து நான் வந்து கார் டூர் அப்படின்னு நானும் போடுறேன். எனக்கு ஆக்சுவலாக அது இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆனால் என்னோட காலேஜில் வந்து ஒரு சில பேர் சொன்னாங்க, அக்கா இது மாதிரி கார் டூர்லாம் கூட நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக நான் ஒரு நாள் கார் டூர் போடுறேன். அண்ட் கார் லைக் ஆல்மோஸ்ட் நான் வந்து மாருதி டிசையர் வச்சுருக்கேன். ஸோ இந்த கார் வாங்கி ஆல்மோஸ்ட் லைக் கரெக்டாக 7 months ஆகிடுச்சு. இப்போ வந்து 8th month. ஸோ வந்து 8 months ஆகிடுச்சு. ஸோ 8 months வந்து இந்த காரோட என்ன சொல்கிற ஹானஸ்ட் ரிவ்யூ வந்து நான் கொடுக்குறேன். ஆக்சுவலாக நான் என்னென்னா ஒரு 1 year கழித்து தான் இந்த ஹானஸ்ட் ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். சரி ஓகே நம்ம வந்து இப்போவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். ஸோ சீக்கிரமாக நான் என்ன சொல்கிறது கூடிய விரைவில் நான் வந்து அந்த வீடியோ வந்து நான் போடுறேன். ஓகே அதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மா வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அங்கே போய் நீ என்ன சாப்பிட்லாம் அது இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ் யூஷுவல் ஒரே டாக் தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து முகப்பேர் மெயின் ரோடு இது. ஸோ உங்களுக்கு ட்ரிபிள்எம் ஹாஸ்பிட்டல் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே சிக்னல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ட்ரிபிள்எம் ஹாஸ்பிட்டல். ஸோ நீங்கள் வந்து 2-wheeler வச்சுருக்கீங்கன்னா இப்படி க்ராஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி 1-way கூட வரலாம். கார் இருக்குன்னா நீங்கள் அங்கே போயிட்டு இப்படி ரவுண்ட் பண்ணிவிட்டு யூடர்ன் போட்டு தான் நீங்கள் வரணும். ஓகே ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கவிதா ஆண்டி. ஸோ இது வந்து இவங்களோட என்ன சொல்கிறது ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் அப்படி சொல்லலாம். ரொம்பவே ஃபுட் வந்து ரொம்ப குவாலிட்டி வைஸ் வந்து அடிச்சிக்கவே முடியாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நான் பீச் சைட்லாம் கூட நான் போய் வந்து சாப்பிட்ருக்கேன். நான் எப்போவுமே வந்து லைக் என்ன சொல்கிறது அப்படியே சும்மா ஜஸ்ட் லைக் தட் நான் ஒப்பீனியன் சொல்கிறது எனக்கு பிடிக்காது. நான் வந்து ஆல்ரெடி இங்கே வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 ஒரு 5 times நான் சாப்பிட்ருப்பேன் நான் நினைக்கிறேன். ஸோ வந்து எனக்கு ஒரு தடவை கூட எனக்கு சாப்பிட்டு எனக்கு ஸ்டொமக் அப்செட் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆனதே இல்லை, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு இந்த கடையில் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு தோசைக்கு நிறைய சைட் டிஷ் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இன்றைக்கி போட்டியும் சிக்கனும் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து என்னென்னா ஒருத்தருக்கு அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க ஆல்ரெடி வீட்டில் வந்து எல்லாமே குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம என்ன கேட்குறோமோ இந்த மாதிரி வந்து லைட்டாக ஹீட் பண்ணி தருவாங்க. லைக் சும்மா ஒரு ரோஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் பெப்பர் வேணும்னா போட்டு தருவாங்க. ஸோ அந்த மாதிரி தருவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து சிக்கனும் போட்டியும் வாங்கியிருக்கேன், அப்புறம் ஒரு தோசை வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் நான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக என்னென்னா மதியானமே நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன், அதனால் எனக்கு ஆக்சுவலாக சாப்பிட்ற அளவுக்கு என்னோடய ஸ்டொமக்கில் ஸ்பேஸ் இல்லை. ஆனாலும் வந்து இன்றைக்கி நம்ம டிசி வாங்கியிருக்கோம், அதை என்ஜாய் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால நானும் எங்கள் அம்மாவும் இங்கே வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ வந்து எங்கள் அம்மா வந்து பரோட்டா வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் இங்கே இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ தோசையோ இல்லை இட்லியோ எது வாங்கினாலும் அதுக்கு சைட் டிஷ் வந்து நம்மளே பிக் பண்ணிக்கலாம். எனக்கு சிக்கன் குழம்பு வேணால் சிக்கன் குழம்பு பண்ணிக்கலாம், இல்லை மட்டன் குழம்பு வேணால் மட்டன் குழம்பு ஊற்றிக்கலாம், ஃபிஷ் குழம்பு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அதே மாதிரி வெஜ் குருமா, சாம்பார், சட்னி. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம இஷ்டம் போல் எவ்வளோ வேணாலும் ஊற்றி சாப்பிடலாம். லைக் வந்து செல்ஃப் சர்வ் மாதிரி தான். ஸோ அங்கே வந்து கொஞ்சம்தான் வந்து சேர்ஸ் வந்து இருக்கும். ஸோ நான் வந்து வீடியோக்காக நான் இங்கே உட்காந்து கொஞ்சம் லைட்டிங் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் இங்கே உட்காந்து எடுத்தேன். ஸோ இல்லைன்னா யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன், எனக்கு எவ்வளோ வேணுமோ நான் வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு போய் காரில் போயிட்டு பாட்டு போட்டு உட்காந்து நான் அப்படி சாப்பிட்டுட்ருப்பேன் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக சாப்பிட்றத விட அன்றைக்கி வந்து ரொம்பவே நல்லா இருந்தது போட்டி. ஸோ நான் யூஸ்வலாக ரொம்ப நான் வந்து வெளியில் போனேன்னா இந்த போட்டி தான் அதிகமாக நான் சாப்பிடுவேன். எனக்கு ஏன்னே தெரில, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது என்னென்னா எங்கள் வீட்டில் அதை செய்ய மாட்டாங்க, அதனால் நான் எப்போ வெளியில் போகிறேன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் வாங்கி வாங்கி சாப்பிட்றது உண்டு. ஸோ வந்து நான் வந்து தோசைக்கு வந்து இந்த சிக்கன் கிரேவியும்
இந்த பூட்டி அந்த மாதிரி நான் வச்சுட்டு நான் அதை சாப்பிட்டுட்டேன். ஸோ அடுத்து என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சமாக நான் வந்து பரோட்டா ஒன்று வாங்கினேன். வாங்கிட்டு அதுக்கப்புறமே குழம்பு ஊற்றிக்கவே இல்லை. ஸோ அதனால் வந்து சிக்கன் குழம்பும் மட்டன் குழம்பும் ஊற்றினேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தோசைக்கு விட பரோட்டாக்கு வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக அன்னைக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பெரிய பைட் போயிட்டோம். ரொம்ப யம்மி அண்ட் டெலிஷியஸாக இருந்தது. இது வந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ட்ரிபிளம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நீங்கள் வந்து லெஃப்ட் டேர்ன் பண்ணுவீங்க. ஸோ அந்த சிக்னலை விட்டு தாண்டி வரணும். ஸோ வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து கவிதா அக்கா அப்படின்னு போட்டுட்டு அந்த ஒரு கடை பேர் இருக்கும். அது ஜஸ்ட் ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை தான் அது. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் சாட்டர்டேஸ்லலாம் போனீங்க அப்படின்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். அங்கே உங்களால் என்ன சொல்கிறது, நின்று ஃபுட்டு வாங்கவே முடியாது, அந்தளவுக்கு க்ரௌடாக இருக்கும். ஸோ நான் வந்து எங்கள் டேடி இல்லை, நாங்கள் ரெண்டு பேர் தானே அப்படின்றதுனால நாங்கள் ஜஸ்ட்டு நாங்கள் இங்கே வந்தோம். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கவிதா ஆண்டி. ஸோ அவங்க வந்து இவங்களோட ஹஸ்பண்ட். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த ஷாப் ரன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 6:00 இருந்து நைட்டு அரவுண்ட் 11:30 வரைக்குமே இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்களா அவங்களோட மெனு. ஸோ இந்த மெனுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சப்பாத்தி, பரோட்டா எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. இது வரைக்கும் நான் இதில் ட்ரை பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஆக்சுவலாக நான் நிறைய வாங்கலை. நான் வந்து இது வரைக்கும் வந்து எறா ட்ரை பண்ணியிருக்கேன், ப்ரான்ஸு, ஸோ ஸ்ட்ரிம்ப் வாங்கி சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறமேட்டு சிக்கன், போட்டி, அப்புறம் வந்து எக் கலக்கி, ஸோ அப்புறம் வந்து பரோட்டா, தோசை, ஸோ இதெல்லாம் நான் சாப்பிட்ருக்கேன். ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ நாங்கள் இவ்வளோவும் சாப்பிட்டுட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து பரோட்டா, நான் தோசை, இதெல்லாம் சாப்பிட்டோம். எல்லாமே சாப்பிட்டு ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். இப்போ சாப்பிட்டது எவ்வளோ ஆச்சு? இப்போ சாப்பிட்டது எவ்வளோ ஆயிருக்கும் சும்மா கெனியே கெஸ் பண்ணு. போன தடவை சாப்பிடும்போது 290 ஆச்சு. இப்போ எவ்வளோ? 300 இருக்கும். ஆ, எவ்வளவு? 205. 205? நீ போட்டி கிரேவி சாப்பிட்ட, சிக்கன் கிரேவி, பரோட்டா, தோசை, ஆம்லெட்லாம் சாப்பிட்ட 205 தானா? ஆம்லெட் சாப்பிட்டு எனக்கு தெரியாம. அட, நீ வேற. வந்து ஆளாளுக்கு ஒரு ஒரு தோசை, ஒரு தோசை, ஒரு பரோட்டா, நானும் ஒரு தோசை ஒரு பரோட்டா, அப்புறம் போயிட்டு ஒரு சிக்கன், சிக்கன் கிரேவி, சிக்கன் கிரேவி ஒன்று, அப்புறமேட்டு ஒரு போட்டி. போட்டி அவ்வளோதான். சாப்பிட்டதுக்கு 205. பரவாயில்ல, நல்லா இருக்கு. நல்ல ஒரு ஹோம் மேடு ஃபுட்டாகவும் இருந்ததுல. சீப் அண்ட் பெஸ்ட்டு, நல்லா இருக்கு. சரி, வீட்டுக்கு கிளம்புவோம். ம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுதான் அவங்களோட மெனு. ஸோ வந்து இது வரைக்கும் நான் வந்து இந்த ஷாப்பில் வந்து நிறைய டேஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் ஏதாவது ஈவெண்ட், பர்த்டே பார்ட்டி, ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து இவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இவங்க வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் இயர்லியாக போயிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ தான் வந்து 8:39 அந்த மாதிரி ஆகுது. ஸோ அதனால் அந்தளவுக்கு க்ரௌட் வரலை. ஸோ நாங்கள் கிளம்பும் போதில் நல்ல க்ரௌடு. ஸோ இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ளூ ஸ்டார் அந்த ரோட்டில் இருக்கோம். ஸோ நைட் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே ஒரு லாங் ட்ரைவ் மாதிரி போகலாம் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் கார் எடுத்துகிட்டு நைட் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்து குல்ஃபி, நான் குல்ஃபி வந்து சாப்பிடவே மாட்டேன். ஸோ அன்றைக்கி வந்து சும்மா நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, இத்தனை நாள் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அமுல் குல்ஃபி, 40 சொன்னாங்க. சரின்னு ஓகேன்னு வாங்கியாச்சு, நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, வீட்டுக்கு போக வேண்டியது தான். வீட்டுக்கு போயிட்டு மார்னிங் கிளாஸ் இருக்குது, அடுத்த அந்த ஸ்கெடியூல் அப்படியே போக வேண்டியது தான். ஸோ அவ்வளோதாங்க வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் கேட்ச் அப் பண்ணுறேன். அண்ட் பிஎஃப்ஏ என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட டேட் இன்ன வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணலை. நிறைய பேருக்கு வந்து அப்ளை பண்ண முடியலை, லிங்க் வந்து கிளிக் ஆகலை, செலக்ட் ஆகலை, அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஸோ அதெல்லாம் வந்து மேபி காலேஜில் வந்து திருப்பி அப்ளை பண்ணுறதுக்கு வந்து
அந்த டைமிங் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ காலேஜில் அப்படி சொன்னாங்க எல்லோரும். ஸோ அதனால் மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து அதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் காலேஜுக்கு கூட நீங்கள் போய் கேளுங்க, அவங்க கூட உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ அவ்வளோதான். நிறைய பேர் எனக்கு நிறைய வந்து க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க இன்ஸ்டாகிராமில், அது இதுன்ட்டு நிறைய ரிப்பீட்டிவ் க்வெஸ்சன்ஸாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலை. ஆக்சுவலாக என்னென்னா அதை பற்றின ஆன்சர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நான் வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அந்த பிஎஃப்ஏ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் லைக் என்னோட சேனலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா வீடியோஸையும் நீங்கள் பாருங்கள். இந்த பிஎஃப்ஏ ரிலேட்டடாக என்னென்ன காலேஜ் ரிலேட்டடாக நான் என்னென்னலாம் போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அதை பார்த்துட்டு அதில் இருந்து வேணும்னா நீங்கள் எனக்கு ஏதாவது க்வெஸ்சன் கேளுங்க. மேக்ஸாக நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எந்த ஒரு க்வெஸ்சன்ஸும் வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன், எந்த ஒரு டவுட்டும் வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக அதெல்லாம் ஆல்ரெடி போட்டது தான், திருப்பி திருப்பி அதை பற்றியே சொல்லி போர் அடிக்க வேண்டாம் அப்படின்றதுனால தான் நான் அந்த டாக் வந்து எடுக்கவே இல்லை. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ அவ்வளோதான். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய், தேங்க்யூ அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ்.